ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சுந்தர்நாதன். நிறைய பேரோட ட்ரீம் காலேஜ் வந்து எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எய்ம்ஸ் வந்து மொத்தம் 19 இது வரைக்கும் இருக்குது. இன்னும் நிறைய எய்ம்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஈவன் மதுரையில் கூட 2025 எய்ம்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கு. சரி, இந்த எய்ம்ஸில் அட்மிஷன் எம்பிபிஎஸ்க்கு எப்படி சார் வாங்குறது? எம்பிபிஎஸ்க்கு மட்டும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ எம்பிபிஎஸ்க்கு எய்ம்ஸில் எப்படி அட்மிஷன் வாங்குறது, அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாக நமக்கு தெரியும், இந்தியாவில் இப்போதைக்கு ஃபங்க்ஷனலாக இயங்கிக்கிட்டு இருக்கிறது எய்ம்ஸ் நியூ டெல்லியோட சேர்த்து மொத்தம் 19 எய்ம்ஸ். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ரீசன்ட் இன்னோவேஷன் டிஸ்கவரிஸ் இன் மெடிசின் இங்கே அவைலபிளாக இருக்கும், பர்டிகுலராக எய்ம்ஸ் நியூ டெல்லியில். நெக்ஸ்ட் ஃபீஸ்னு வந்து பார்த்தோம்னா, இந்தியாவிலேயே எம்பிபிஎஸ்க்கு ரொம்ப குறைவான ஃபீஸு எய்ம்ஸில் மட்டும்தான். இது எல்லா எய்ம்ஸ்க்கும் காமன். டியூஷன் ஃபீஸ் மட்டும் நான் சொல்கிறேன், 5500 ரூபாய், 5500 ஓன்லி ஃபார் என்டையர் எம்பிபிஎஸ் கோர்ஸ். 5.5 வருஷத்துக்கும் 5.5 இயர்ஸ்க்கும் சேர்த்து டியூஷன் ஃபீஸ் 5500 ஓன்லி ஃபார் ஆல் எய்ம்ஸ். எல்லா எய்ம்ஸ்க்கும் இது காமன் தான். இது இல்லாமல் நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ்னால் ரொம்ப குறைவாக இருக்கும். மெஸ் ஃபீஸ் மட்டும் தாங்க மாதம் மாதம் நீங்கள் 3500 4000 ரூபாய் 5000 ரூபாய் வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 5000, மினிமம் 3000, அவ்வளோதான். அது மெஸ் ஃபீஸ் மாதம் மாதம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எதுக்குமே ஃபீஸ் கிடையாது. 5500 ரூபாய் அட்மிஷன் அப்போ பே பண்ணால் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட் யூஜி ஃபார் எம்பிபிஎஸ் கோர்சஸ். நெக்ஸ்ட், கவுன்சிலிங் அத்தாரிட்டி யார்? இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 2019 வரைக்கும் எய்ம்ஸுக்கு தனியான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எய்ம்ஸ்க்கு மட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி எய்ம்ஸே அவங்களே கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணி அவங்களே சீட் அலோகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ 2020 நீட் தான் எய்ம்ஸ்க்கும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்தாச்சு. ஸோ நீட் எக்ஸாம் மட்டும்தான் எய்ம்ஸில் அட்மிஷன் வாங்க எம்பிபிஎஸ் கோர்ஸ். Then Counseling Authority, MCC and AIIMS New Delhi. புரியலையே சார், ஒன்று MCC சொல்லுங்க, மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, இல்லைனா எய்ம்ஸ் நியூ டெல்லி சொல்லுங்கள். ரெண்டுமே சொல்கிறீங்களே, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் க்ரைட்டீரியா நம்ம பார்த்துக்கணும். ஜென்ரல், ஜென்ரல்னா யார்? எனி ஒன், யார் வேணா, எனி கேட்டகரி, எந்த கேட்டகரியில் இருக்கவங்க வேணா, எந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க வேணா இந்த ஜென்ரலில் சீட்டு கிளைம் பண்ண முடியும். இங்கே ஒரே ஒரு க்ரைட்டீரியா தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, மார்க்ஸ். மார்க்ஸ் வந்து ஹையஸ்ட் மார்க் வாங்கி அப்ளை பண்ணுறவங்கெல்லாம் இந்த 40.5% ரிசர்வேஷன், நாட் ரிசர்வேஷன், ஓப்பன் காம்படிஷனில் உள்ளே போயிடுவோம். இந்த நாளும் ஓபிசி என்சிஎல் எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் தான் ரிசர்வேஷன். ஓகே, ஓபிசி என்சிஎலுக்கு 27% ரிசர்வேஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு நான் சொல்கிறேன், பிசி, பிசிஎம் அண்ட் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மூணு கேட்டகரியும் ஓபிசி என்சிஎல்ல வந்துடுவோம். சரி, இப்போது அதர் ஸ்டேட்டுக்கெலாம் உங்களுக்கு தெரியும் ஓபிசி என்சிஎல்ல என்னென்ன கேட்டகரிஸ்லாம் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிசிக்கு சீட் உண்டா, பிசிஎம்க்கு சீட் உண்டா, எம்பிசிக்கு சீட் உண்டான்னு கேட்கக்கூடாது. இவங்க எல்லாரையுமே எய்ம்ஸில் ஓபிசி என்சிஎல்னு சொல்லிடுவாங்க. நான் கிரீமி லேயர், அது வந்து வருட வருமானம் 8 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். அது வந்து நீங்கள் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும். இ சேவை மையத்தில் போய் கேட்டிங்கன்னா அவங்க என்னென்ன வேணும், என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் கிடச்சிரும். நெக்ஸ்ட், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15% இடஒதுக்கீடு இருக்குது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7.5% இடஒதுக்கீடு இருக்குது. இந்த இடஒதுக்கீடு வர சீட்லலாம் வேறு கம்யூனிட்டிக்காரங்க போக முடியாது. EWS, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இதில் எந்த கம்யூனிட்டிலாம் வரலாம்? சார், சார் நான் இப்போ ஓபிசி, எனக்கு வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வரேன், அப்போ நான் இதுக்கும் அப்ளை பண்ணி இதுக்கும் அப்ளை பண்ணலாமா? முடியாது. இந்த இடத்துல ஒரு க்ரைட்டீரியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓபிசி என்சிஎல் எஸ்சி எஸ்டி இந்த மூணு ரிசர்வேஷனும் கிளைம் பண்ணவங்க, இந்த மூணில் ஏதோ ஒரு ரிசர்வேஷன் கிளைம் பண்ணவங்க இடபிள்யூஎஸ் கோட்டா கிளைம் பண்ண முடியாது. ஓப்பனாக சொல்லணுன்னா, ஃப்ராங்காக சொல்லணுன்னா, ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த 10% இடஒதுக்கீடு சீட்டு கிடைக்கும், வேற யாருக்கும் கிடைக்காது. ஓகேங்களா? ஓசின்னு சொல்லுவாங்க, ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அவங்கக்கிட்டலாம் அவங்களுக்குலாம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிற ஒன்று தேவையே இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இடபிள்யூஎஸ் கோட்டா 10% இருக்குது. இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சிம்பிளாக சொல்லிட்டேன். ஸோ ஓபிசி எஸ்சி எஸ்டிலாம் இந்த இடபிள்யூஎஸ் கோட்டாவை
கிளைம் பண்ண முடியாது. ஆனால் இவங்களே அதிக மார்க் வாங்கியிருந்தால் ஜென்ரலில் சீட் வாங்கிக்கலாம். பட் இந்த மூணு கேட்டகரியில் இருக்கவங்க இடபிள்யூஎஸில் சீட்டு கிளைம் பண்ண முடியாது. தட் இஸ் ஒன்லி ஃபார் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. ஏன்னா இடபிள்யூஎஸ் கோட்டாங்கிறது என்ன அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, வேறு எந்த ரிசர்வேஷனும் கிளைம் பண்ணாதவங்க மட்டும்தான் இடபிள்யூஎஸில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் கிளைம் பண்ண முடியும். அதுக்கும் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் கையில் இருக்கணும். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போது எப்படி சார் அட்மிஷன் வாங்கிறது, அந்த ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நீங்கள் நீட் யூஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கி அந்த நீட் யூஜி மார்க் ஷீட்லாம் வச்சுக்கணும், அட்மிட் கார்டெலாம் வச்சுக்கணும். கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணும். கவுன்சிலிங் யார் கால்ஃபார் பண்ணுவா? மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, MCC.NIC.IN இந்த வெப்சைட்டில் கவுன்சிலிங் கால்ஃபார் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் நம்ம சேனலில் நான் உங்களுக்கு அப் டு டேட் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எப்படி அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாம். நீங்கள் நீட் யூஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுலேருந்து அட்மிஷன் வாங்குறதுலேருந்து போய் சேர்கிற வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணி ஹெல்ப் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு, இந்த எம்சிசி வெப்சைட்டில் எய்ம்ஸு, ஜிப்மரு, ஆல் இண்டியா கோட்டான்னு டேப் நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஜிப்மர், ஆல் இண்டியா கோட்டா, ஏஎஃப்எம்சி அப்படின்னு உங்களுக்கு வந்து டேப் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் எத்தனை காலேஜை வேணால் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், எந்த காலேஜை வேணால் சாய்ஸ் பண்ணலாம். இப்போது எய்ம்ஸில் உங்களுக்கு எந்த எய்ம்ஸ் வேணும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள், ஜிப்மர் வேணுமா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள், ஏஎஃப்எம்சி வேணுமா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். அக்கார்டிங் டு த மார்க் உங்களை கவுன்சிலிங்கில் கூப்பிடுவாங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ஆன்லைன். ரவுண்ட் ஒன், ரவுண்ட் டூ, மாப்அப் ரவுண்டுன்னு சொல்லுவோம். தேர்ட் ரவுண்டுக்கு பேர் மாப்அப் ரவுண்ட். இந்த மூணு ரவுண்டுமே ஆன்லைன் கவுன்சிலிங் தான், ஆஃப்லைன் கவுன்சிலிங் கிடையாது. கொரோனா பேண்டமிக்னால சொல்லலை, கொரோனா இல்லாட்டியும் இது ஆன்லைன் கவுன்சிலிங், பியூர்லி ஆன்லைன் கவுன்சிலிங் கண்டக்டட் பை மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி. இப்போ மாப்அப் ரவுண்ட் வரைக்கும் முடிச்சாச்சு சார், ஃபியூ சீட்ஸ் சில எய்ம்ஸில், இப்போ எய்ம்ஸ் மங்களகிரி, எய்ம்ஸ் ரிஷிகேஷ், அந்த மாதிரிலாம் சில எய்ம்ஸில் வந்து சில கேட்டகரியிலலாம் சீட்ஸ் வந்து ரிமைனிங் இருக்குது. அந்த சீட்ஸை எப்படி ஃபில் பண்ணுறது? அதுதான் ஸ்ட்ரே வேக்கன்சி. த்ரீ ரவுண்ட்ஸ் முடிஞ்சோம், மாப்அப் ரவுண்ட் முடிஞ்சோம், கவுன்சிலிங் முடிஞ்சோம், சீட்டு மீதி இருக்குன்னா அதை ஃபில் பண்ணுற ரவுண்டுக்கு பேர் ஸ்ட்ரே வேக்கன்சி, ஃபைனல் ரவுண்டு. இந்த ரவுண்டு நீங்கள் நேராக எய்ம்ஸ் நியூ டெல்லியில் போய் ஃபிசிக்கலாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதுதான் ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். சவுத் இந்தியாவில் இருக்கவங்க, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா மாதிரி இந்த சவுத் எண்டில் இருக்கிறோம் இல்லையா, பாண்டிச்சேரி, நமக்கெல்லாம் என்ன பிரச்சனை? எய்ம்ஸ் நியூ டெல்லிக்கு ஃப்ளைட்லேயோ இல்லை ட்ரெயின் பிடிச்சோ போகணும். ட்ரெயின் பிடிச்சி போனால் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுதுங்கிறாங்க, ஃப்ளைட்டு பிடிச்சி தான் போயாகணும். ஸ்டே வேக்கன்சியில் சீட் ரொம்ப ரொம்ப குறைவு, சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு நமக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப சங்கடமான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்துகிறாங்க. இதையும் ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டெபாசிட் அமௌண்ட்டை கட்ட சொல்லிட்டு ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் ஜிப்மரும், ஸ்ட்ரே வேக்கன்சி ஜிப்மருக்கு தான் போகணும். அப்போது நார்த் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம், இந்த மகாராஷ்டிரா, குஜராத்து, டெல்லி, அதுக்கும் மேலே இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வரணும்னா ரொம்ப கஷ்டம் ஸ்ட்ரே வேக்கன்சிக்கு நேரில் வருது. இதுக்கும் கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுத்து இதையும் ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல. பட் ஆஸ் பர் 2020 படி நமக்கு ஸ்டே வேக்கன்சிங்கிறது ஆஃப்லைன், நீங்கள் நேரில் போய் ஸ்பாட் அட்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு கும்பல் குவியும், நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னா நமக்கு தெரியவே தெரியாது, வாய்ப்பு எவ்வளோ இருக்குது அதெல்லாம் நமக்கு ஒன்றுமே புரியாது. பட் நம்ம போயிட்டு வரும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படின்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட் போயிட்டு வந்தாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எய்ம்ஸில் அட்மிஷன் கிடைக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் திருப்பி திருப்பி நிறைய தடவை என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டாங்க, சார் எப்போ சார் எய்ம்ஸ் அட்மிஷன் பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்வீங்க அப்படின்னு. ஸோ ஹோப் தட் இந்த வீடியோ உங்களுக்கு எய்ம்ஸில் எப்படி அட்மிஷன் நடக்குது அப்படிங்கிறத புரிய வச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்ம சேனலில் அந்தந்த டைமில் உங்களுக்கு வீடியோவாக போடுவோம், அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ண வேண்டாம். ஸோ இந்த வீடியோ எய்ம்ஸில் எப்படி அட்மிஷன் கிடைக்கும், எப்படி எம்பிபிஎஸ் போய் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.